गुड मॉर्निंग टॉल ओके नम यूनिट 12 प्लांट एनाटॉमी एंड प्लांट फिजियोलॉजी इन द टॉपिक पति इन द क्लास ला पाकला यस व्हाट डू मीन फॉर प्लांट प्लांट इन द दे एना बिना ग्रीन कलर ला இருக்கிற எல்லாமே प्लांटா அப்படினா இல்ல ஏ அப்படினா நமக்கு प्लांट किंगडम ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்கு அப்படினா அது மேஜரா ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க இல்லையா ஒன்னு வந்து प्लांट இன்னொன்னு एनिमल्स அப்படினு சொல்லுவோம் ஓகே நமக்கு இப்படி இருக்கும்போது प्लांट्स வரும்போது ग्रीन कलर இருக்கிறது எல்லாமே प्लांटா அப்படினா இல்ல say for example நமக்கு பாசி சொல்வாங்க இல்லையா ஆல்கே கேல்கே ग्रीन कलरல தான் இருக்கும் ரெஃபெக்ஸ் ग्रीन कलरல தான் இருக்கும் ஆனா அதெல்லாம்மே प्लांटானா இல்ல அதெல்லாம்மே லோயர் ஆர்கானிசமா இருக்கும் for example இப்ப प्लांट किंगडम வரும்போது நமக்கு பாக்டீரியா ஆல்கே ஃபங்கை பிரியோஃபைட் ட்ரைடோஃபைட் ஜிம்னோஸ்பர்ம் ஏஞ்சியோஸ்பர்ம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி தான் मोस्ट अड्वान्स्ड ऑर्गेनिज्म से लेकर प्लांट्स நமக்கு அப்ளை பண்ணிருப்போம் கி அப்படி இருக்கும்போது இந்த प्लांटன்றது என்ன அப்படினா இந்த ஆர்கானிசம் which is well differentiated into true root true stem true leaf and true vascular tissue system இது எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் प्लांटா இருக்கும் which means நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஏஞ்சியோஸ்பர்மிக் प्लांट எல்லாமே प्लांट தான் மத்தபடி ஆல்கே பிரியோஃபைட்ஸ்னா நமக்கு லோயர் ஆர்கானிசமா இருக்கும் கேப்போ பிளான்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் இல்லையா டு டு மீன் ஃபார் அனாட்டமி அனாட்டமின்றது ஒரு கிரீக் ரெண்டு கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆன ஒரு வேர்ட் தான் இந்த அனாட்டமி அனா மீன்ஸ் ஆஸ் அண்டர் டாமினா டு கட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அதோடைய ஹைட் கலர் ஷேப் சைஸ் இதெல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும் இல்லையா அதெல்லாமே அதுடைய மார்ஃபாலஜிக்கல் அப்பியரன்ஸ் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லையா இந்த ஒரு ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்றது மார்ஃபாலஜி அப்படி சொல்லுவோம் அந்த ஆர்கானிசம்க்குள்ள என்ன மாதிரியான டிஷ்யூஸ் இருக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்கு என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அதுதான் அனாட்டமியா இருக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு நார்மலா நேக்கட் ஐல அப்சர்வ் பண்ணா நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது கண்டுபிடிக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்த பிளான்டோடைய எந்த ஆர்கனோடைய இன்டர்னல் வியூவை நம்ம ஸ்டடி பண்ணணுமோ அந்த ஆர்கனை எடுத்துட்டு அதோடைய டிஎஸ்ஓ இல்லை அதோடைய எல்எஸ்ஓ டிரான்ஸ்வர்ஸ் மானர்லையோ இல்லை லாங்கிடியூடினல் மானர்லையோ நம்ம தின் செக்ஷன்ஸாக கட் டவுன் பண்ணி அந்த தின் ஸ்லைசஸை செக்ஷன்ஸை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணும்போது நம்மளால அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை செல்லுலர் ஆர்கனைசேஷனை நாம வியூ பண்ண முடியும். அப்படி வியூ பண்றது தான் அப்படி ஸ்டடி பண்றது தான் அனாட்டமியா இருக்கும். அனாமி அஸ் அண்டர் டாமினா டு கட். ஒரு எந்த பிளான்ட்டோட இன்டர்னல் வியூவை ஸ்டடி பண்ண போறோமோ அத ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்லயோ இல்ல லாங்கிடியூடினல் மேனர்லயோ thin sections ஆ கட் டவுன் பண்ணி அந்த thin sectionsஐ மைக்ரோஸ்கோப் கடையில வச்சு வியூ பண்றது தான் வியூ பண்றது மூலமா ஸ்டடி பண்றது தான் प्लांट அனாட்டமி அனாட்டமி அப்படி சொல்லுவோம் அனாமி ஃபாஸ் அந்த டாமினா டு கட் ஆனா அன் டாமின் சொல்ல ரெண்டு கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆனதா அனாட்டமியா இருக்கும் கி ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படி நேமியா கிரீவர் சொல்றாங்க கி ஏ நேமியா கிரீவர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி சொல்றாங்க அப்படினா கி இந்த இங்கிலீஷ் ஃபிசிஷியன் ரோபர்ட் இங்கிலீஷ் ஃபிசிஷியன் ஃபிசிஷியன் அப்படினா ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சயின்டிஸ்ட் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் ஃபிசிஷியனா இங்கிலாந்து ஃபிசிஷியன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நேமியா கிரீவ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாரு அதனால தான் நேமியா கிரீவர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படி சொல்லியிருப்பாங்க ஓகே அதாவது பிளான்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத ஸ்டடி பண்ணி புக்கா பப்ளிஷ் பண்ணவர் தான் நேமியா கிரீவ் ஓகே பிலாங்ஸ் டு இங்கிலாந்து ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் இங்கிலீஷ் ஃபிசிஷியன் प्लांट अनाटमी प्लांट फिजियोलॉजी प्लांट फिजियोलॉजी और प्लांट फिजिकल एक्टिविटीज पत्ती स्टडी पड़ा फिजियोलॉजी लजी अब स्टडी पड़े फिजियोलॉजी अभी फिजिकल एक्टिविटीज और प्लांट एक्टिविटीज प्ले पड़ोना प्लांट डिपेंडेंटा इंडिपेंडेंटा इंडिपेंडेंट ऑर्गेनिज्म अभी फुट अ manufacture பண்ணிக்கோ synthesize பண்ணிக்கோ இல்ல by the process of is எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு process என்ன அது பேர் is photosynthesis
சிந்தசிஸ் மூலமா அதுக்கு தேவையான ஃபுட் அதை சிந்தசைஸ் பண்ணிக்கும் இல்லையா. ஒரு பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும் இல்லையா, தொடர டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி, ரூட், ஸ்டெம், லீஃப், பிட்யூல், பெடிசல், ஃபிளார், ஃப்ரூட், இப்படி நிறைய ஆர்கன் இருக்கும் இல்லையா. எல்லா ஆர்கனுமே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரோல பிளே பண்ணுமா அப்படின்னா இல்லை. சில ஆர்கன் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், சில ஆர்கன் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாத ஆர்கனுக்கும் ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறது, சப்ளை பண்ணுறது யாருடைய ரோல் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் செல்ஸோடைய ரோலாக இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் சிந்தசிஸ் ரோலை ப்ளே பண்ணுற செல்லை தான் ஃபோட்டோசிந்தட்டிக் செல்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா. விச் மீன்ஸ் லீஃப், லீஃப் தான் மேஜர் ரோல் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை ப்ளே பண்ணுறது லீஃபாக இருக்கும். அப்போ லீஃப் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல்ஸு ஃபர்தராக எல்லா இடத்துக்கும் ட்ரான்ஸ்போர்ட் ஆகணும் இல்லையா. அப்போது ஃபிசியாலஜி வரும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரான்ஸ்போர்ட் ஆன ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும் இல்லையா. இப்போ மெட்டபாலிசம் அப்படின்னா அதில் ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும், எஸ் அனபோலிசம் ஆஸ் வெல் அஸ் கேட்டபோலிசம். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பில்டிங் அ ப்ராசஸ் சொல்லக்கூடிய அனபோலிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். இதோடைய ரிசல்ட்டில் கிடைக்கிற ஃபோட்டோசிந்தடைட்ஸ் ஃபோட்டோசிந்தடிக் மெட்டீரியலை ஃபர்தராக கேட்டபலைஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி பிளான் வந்து சில ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை ப்ளே பண்ணுவோம் இல்லையா, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ப்ளே ஆகும். அதெல்லாமே அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ரெஸ்பிரேஷன். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரான்ஸ்பிரேஷன் இப்படி நிறைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் பற்றி டீப் பண்ணுறது பிளான்ட் ஃபிசியாலஜி. நம்ம யூனிட் 12ல் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி பற்றி தான் படிக்க போகிறோம். பிளான்ட் அனாட்டமி அப்படின்னா ஒரு பிளான்ட்டுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடி பண்ணுது பிளான்ட் அனாட்டமி. அதே ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி ஸ்டடி பண்ணுது பிளான்ட் ஃபிசியாலஜியாக இருக்கும். ஓகே, பிளான்ட்டுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தினா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ண சயின்டிஸ்ட் தான் நேமியர் கிரீன். He belongs to England, hence he is named as English physician. Talk about how the organisms are built up. Every one organisms develop agum appadina ad further gradually adile organization irukum illaya kadile bottom la enna irukum appadina atoms irukum. Atoms na basic unit ah irukum. Okay, in the cellular level of organization appdi varumbodhu atoms na பாட்டமில் இருக்கிற ஒரு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். நிறைய மாலிகுல்ஸ் சேர்ந்தது ஆர்கனைஸ் குடுபோடு ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னா இது நமக்கு தெரியும் இல்லையா, பிரெயின் ஆஃப் செல்ஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளான்ட் அப்படின்னாவே குளோரோபிளாஸ்ட், ரிபோசோம்ஸ், ரிபோசோம் லைசோம் இப்படி நிறைய ஆர்கனைஸ் இருக்கும் இல்லையா. மாலிகுல்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் இருந்தது ஆர்கனைஸாக இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கனைஸ் இருந்தது தான் செல். ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ஆர்கனைஸ் தான் இது எல்லாமே இல்லையா. நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் இருந்தது டிஷ்யூ, டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் இருந்தது டிஷ்யூ சிஸ்டம், டிஃப்ரெண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருந்தது ஆர்கன், டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருந்தது தான் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிசம் என்றது ஒரு பிளான்ட் அப்படின்னா ஒரு பிளான்ட்ல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கும், லீஃப், ரூட், ஸ்டெம், பிட்யூல், பெடிசல், ஃபிளார், ஃப்ரூட் இப்படி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும் இல்லையா. எல்லா ஆர்கன்குள்ளேயும் நிறைய டிஷ்யூ சிஸ்டம் இருக்கும். ஒரு ஒரு டிஷ்யூ சிஸ்டம்குள்ளேயும் டிஷ்யூஸ் இருக்கும், டிஷ்யூஸ்குள்ளே செல் இருக்கும். ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரிபோசோம், லைசோசோம்ஸ் இப்படி நிறைய ஆர்கனைஸ் இருக்கும். ஒரு ஒரு ஆர்கனைஸ்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும், ஒரு ஒரு மாலிகுல்ஸ்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ ஆட்டம்ஸ்ங்கிறது தான் பாட்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஆட்டம்ஸ் தான் பாட்டமில் இருக்கும், டாப்பில் இருக்கிறது ஆர்கானிசமாக இருக்கும். நிறைய ஆர்கானிசம்ஸ் இருந்தது பாப்புலேஷன் இப்படி ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம எவ்வளோ வேணாலும் வந்துகிட்டே இருக்கும். பயோஸ்பியாவில் இருக்கும் நமக்கு 10th புக்கில் ஆட்டம்ஸில் ஆரம்பிச்சு ஆர்கானிசம் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஆர்கன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் இருந்தது தான் ஆர்கானிசம் இல்லையா. இப்போ நம்ம பிளான்ட் எனாட்டமி படிக்கிறதுனால நான் வந்து ஆர்கானிசமும் அதை கூட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நமக்கு ஆர்கனைஸ் வரும்போது நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா,
பிளஸ்லாம் ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலியா. வாட் டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் வரும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். அது சே ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய டிவைடிங் எப்படி பேஸ் பண்ணி சொல்லும் போது அது வந்து மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ, லிவிங் டிஷ்யூ, டெட் டிஷ்யூ, வைபிலிட்டியை பேஸ் பண்ணி சொல்லும் போது அது லிவிங்கா டெட்டா, அதோடைய ரோல் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி சொல்லும் போது, ஆரிஜினை பேஸ் பண்ணி சொல்லும் போது, இப்படி டிஃப்ரெண்ட் பேசிக்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். நம்ம நம்மளுடைய புக்கில் டிஷ்யூஸை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து மெரிஸ்டமேடிக், இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூஸாக இருக்கும். எதை பேஸ் பண்ணி இந்த டிஷ்யூஸை மெரிஸ்டமேடிக் அண்ட் பெர்மனன்ட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதோடைய டிவைடிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி, டிவைடிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எது டிவைசபிள், எது வந்து டிவைட் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது மெரிஸ்டமேட்டிக்ன்றது டிவைடிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு செல்லாக இருக்கும். பெர்மனன்ட் செல்ன்றது எய்தர் டெம்பரவரியாகவோ இல்லை பெர்மனண்ட்டாகவோ டிவைடிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணிக்கிற செல். ஏன் வந்து டெம்பரவரியாக இல்லைன்னா பெர்மனண்ட்டாக டிவைடிங் எபிலிட்டியை லூஸ் பண்ண செல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பெர்மனன்ட் செல் லிவிங் செல்லாக இருக்குது அப்படின்னா அது எப்போ வேணாலும் அதோட டிவைடிங் எபிலிட்டியை ரிட்ரைட் பண்ணி டிவைட் ஆகும். அதனால டெம்பரவரியாக டிவைடிங் எபிலிட்டியை லூஸ் பண்ண செல் அப்படின்னு சொல்கிறோம். இதே நமக்கு ஒரு பெர்மனன்ட் செல் டெத் செல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதால் ஃப்யூச்சரில் டிவைடிங் எபிலிட்டியை ரிட்ரைட் பண்ணவே முடியாது. அதனால தான் அது பெர்மனன்ட்லி டிவைடிங் எபிலிட்டியை லூஸ் பண்ண செல் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் டிஷ்யூன்னு வரும்போது அதோடைய டிவைடிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ இப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கான்னா மெரிஸ்டமேடிக் அப்படின்னா மெரிஸ்டோஸ், மெரிஸ்டோஸ்னா டிவைசபிள், டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் வந்து மெரிஸ்டமேடிக் டிஷ்யூவாக இருக்கும். பெர்மனன்ட் செல் வரும்போது டிவைட் ஆகாத செல் வந்து பெர்மனன்ட் செல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் ஆட்டம்ஸ்ல ஆரம்பிச்சு ஆர்கானிசம் வரைக்கும் அது ஃபர்தராக கிராஜுவலாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஆர்கனைஸ் ஆகி தான் ஒரு ஆர்கானிசமாக அது கிடைக்கும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஷ்யூ சிஸ்டம். நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் டிஷ்யூக்கு அப்புறம் உனக்கு ஆர்கன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன் பிட்வீன் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் இங்கே டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வரும். டிஷ்யூ சிஸ்டம் என்ற வேர்டை யார் பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஷாக்ஸோட சயின்டிஸ்ட் 1875 சொல்லியிருப்பாரு. உடு மீன் ஃபார் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு வரும்போது நமக்கு எதை எப்போ டிஷ்யூ சிஸ்டம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நமக்கு டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா டிஷ்யூக்கை விட அடுத்த லெவலில் இருக்கு அப்படின்னாவே குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் தான் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு நம்மளால் அசியூம் பண்ண முடியும் இல்லையா. டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது அதோடைய பொசிஷனை கன்சிடர் பண்ணாமல் அதோடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூவை கேட்டகரைஸ் பண்ணுறது தான் டிஷ்யூ சிஸ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டிஷ்யூ சிஸ்டமை ஸ்டாக்ஸ் வந்து 3 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். செகண்ட் ஒன் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் எஸ் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். தேர்ட் ஒன் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ நம்ம டெர்மல் டிஷ்யூ சிஸ்டமை எடுத்துக்கணும்னு வச்சுங்க. டெர்மல் அப்படின்னாவே அவுட்டர் மோஸ்ட் லேயர், டெர்மோ அப்படின்னாவே ஸ்கின்னி லேயர் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா டெர்மடாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது ஸ்கின்னி லேயர் அப்படின்னாவே அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் ஸ்கின்னி லேயர் இல்லையா. இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது அவுட்டர் மோஸ்ட் லேயர் வரும்போது ஒரு பிளான்ட், எஸ் பிளான்ட்னா என்னன்னு சொன்னாரியா, ரூட், ஸ்டெம், லீஃப், பீட்யூல், பெடிசல் இப்படி வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிள் ஆர்கனை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஆர்கானிசம் தான் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஆர்கானிசம்ல ஒரு எல்லா ஆர்கன் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் இருக்கும். அந்த எல்லா ஆர்கனோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கிறது தான் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னாவே அதோடைய ரோல் இன்னர் லைனிங் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கும். அப்படி இன்னர் லைனிங் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா இட் மேபி ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் தான் ப்ளே பண்ணும், ஸ்டெம்மோட அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் தான் ப்ளே பண்ணும், ஃப்ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருந்தாலும் சரி, லீஃபோட அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் ஒன்று தான் இல்லையா. அதாவது அதோடைய பொசிஷனை கன்சிடர் பண்ணாமல் அது ப்ளே பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறது தான் டிஷ்யூ சிஸ்டம். இதுதான் ஷாக்ஸோட சயின்டிஸ்ட் 1875 ஒரு பிளான்ட்ல
த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு எப்படி சொல்லிப்பாரு. அது ஃபர்ஸ்ட் ஒன் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், செகண்ட் ஒன் கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், தேர்ட் ஒன் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இஸ் டெர்மல் அப்படின்னா அவுட் மோஸ்ட் லேயர்ல இருக்கிறது தான் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, வாஸ்குலர் அப்படின்னா உனக்கு நல்லா தெரியும் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இந்த ரெண்டு டிஷ்யூ சிஸ்டம் தவிர மற்ற எல்லா டிஷ்யூஸும், இன் அதர் வேர்ட்ஸ் ஆல் த டிஷ்யூஸ் அதர் தென் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இப்படி ஷாக்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் 1875 ஒரு பிளான் பாடியில் இருக்கிற டிஷ்யூஸை த்ரீயாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த த்ரீ டிஷ்யூ சிஸ்டமோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி இந்த டாபிக் காலம்ல பார்க்கலாம். இஸ் டிஷ்யூ சிஸ்டம் அதோடைய காம்பனண்டாக என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி பார்க்கலாம். இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னாவே ஓடுமோஸ் ஸ்கின்னி லேயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கவுடுமோஸ் ஸ்கின்னி லேயர் வரும்போது அதோடைய காம்பனண்ட்டாக எதுனா இருக்கும்னா எபிடெர்மஸ் அண்ட் பெரிடம், இப்படி இது ரெண்டே இருக்கும். எப்பி அப்படின்னா அவுட்டர் அப்படின்னு இருக்கும், டெர்மஸ்னா ஸ்கின்னி லேயர். ஒரு ஆர்கானிசமுடைய அவுட்டர் மோஸ்ட் ஸ்கின்னி லேயர் தான் எபிடெர்மஸாக இருக்கும். எபிடெர்மஸ் வரும்போது இது வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை இண்டிகேட் பண்ணும். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் என்னது, எம்ப்ரியோன்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். எம்ப்ரியோனிக் ஆரிஜின்லேருந்து டிரைவ் ஆகிறது ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக இருக்கும் இந்த எபிடெர்மஸ். ஆஸ் வெல் அஸ் பெரிடம், பெரிடம் வரும்போது செகண்டரி க்ரோத் அப்போ ஒரு பிளான் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்டிவ் டிஷ்யூ, இன் அதர்வர்ஸ் செகண்டரி ப்ரொடக்டிவ் லேயர் பெரிடம். ப்ரொடக்டிவ் லேயர் அப்படின்னாவே எபிடெமஸ், ப்ரைமரி ப்ரொடக்டிவ் லேயர்னாலும் ப்ரொடக்டிவ் லேயர்னாலும் அது எபிடெமஸை இண்டிகேட் பண்ணுற டேர்மாக இருக்கும். செகண்டரி ப்ரொடக்டிவ் லேயர் வரும்போது எப்போ ஃபார்ம் ஆகும், எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா செகண்டரி க்ரோத் அப்போ. செகண்டரி க்ரோத்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பிளான்டோடைய திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோடைய கர்த் இன்க்ரீஸ் ஆகுறது தான் செகண்டரி க்ரோத் அப்படி சொல்லும். இந்த செகண்டரி க்ரோத் அப்போ ஒரு ஸ்டெம்மோ இல்லை ஒரு ரூட்டோ ப்ரொடியூஸ் பண்ணுற செகண்டரி ப்ரொடக்டிவ் லேயர் தான் பெரிடமாக இருக்கும். இந்த பெரிடம் ஃபார்மேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா ஓல்டர் ஸ்டெம் அண்ட் ஓல்டர் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு செகண்டரி ப்ரொடக்டிவ் லேயர் தான் பெரிடம். இந்த எபிடெமஸ் அண்ட் பெரிடம் சொல்கிறது தான் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டமை கம்போஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூஸாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எஸ் எபிடெமஸ் அப்படின்னாவே அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னாவே இன்னர் லையிங் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷனை ப்ளே பண்ணுறது தான் இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டமோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். செகண்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் எபிடெமல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த டெர்மல் ஆர் எபிடெமல் டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது அதில் வந்து சில காம்போனன்ட் இருக்கும். ஓகே, அதில் ஒன்று தான் எபிடெமஸ் இல்லையா. ஓகே, எபிடெமஸ் மட்டும் கிடையாது, ஸ்டொமேகா கியூட்டிகல் ஆஸ் வெல் அஸ் எபிடெமல் அவுட் க்ரோத். ஒன்று படிப்போம் ட்ரான்ஸ்பரேஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம். ட்ரான்ஸ்பரேஷன் அப்படின்னா
ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ற வாட்டர்ல எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வேப்பரைஸ்டு ஃபார்ம்ல லாஸ் பண்றது தான் டிரான்ஸ்பரேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. இந்த டிரான்ஸ்பரேஷன் ரூல்ல மேக்சிமம் ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு சைட்டா எது இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டா இருக்கும். ஏன் நான் சைட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஸ்டொமேட்டான்றது ஒரு போர், ஒரு ஹோல், ஒரு அப்பாச்சர் அவ்வளோதான் இல்லையா. இப்போ நமக்கு லீஃப் இருக்கு அப்படின்னா லீஃபோடைய சர்ஃபேஸில் நிறைய மைனூட் போர்ஸ் இருக்கும். அந்த மைனூட் போர்ஸ் தான் ஸ்டொமேட்டோவாக இருக்கும். ஸ்டொமேட்டோவோட ரோல் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அதோடைய ரோலாக இருக்கும். கியூட்டிகல் இஸ் இஸ் சேம். இந்த லீஃப் மேலவே ஒரு திக் வேக்சி லேயர் இருக்கும். அந்த திக் வேக்சி சப்ஸ்டான்ஸ் தான் கியூட்டிகல். கியூட்டிகளுடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் லாஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறது கியூட்டிகளுடைய ரோலாக இருக்கும். அப்போ எபிடமல் அவுட் க்ரோத்தோடைய ரோல் என்ன அப்படின்னா நமக்கு இந்த எபிடமல் அவுட் க்ரோத் எங்கே இருக்கு அதை பேஸ் பண்ணி அதோடைய ரோல் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூட் சிஸ்டம்ல எபிடமல் அவுட் க்ரோத் இருக்கு அப்படின்னா அந்த எபிடமல் அவுட் க்ரோத் ஸ்பைனஸ் அண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கா, கிளான்லர் ஹேர்ஸாக இருக்கா, ஹேர் லைக் அவுட் க்ரோத்தாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி அதோடைய ரோல் வேரி ஆகும். இப்போ கிளான்லர் ஹேர்ஸாக இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஸ்டான்சஸ் அது செக்ரீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். கிளான்ஸ் அப்படின்னாவே செக்ரீஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. செக்ரீஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது தான் கிளான்ஸ் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த எபிடமல் அவுட் க்ரோத் கிளான்குலர் நேச்சரில் இருக்குது அப்படின்னா கிரேசிங் அனிமல்ஸ் கிட்டே இருந்து அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணும். இதே இந்த எபிடமல் அவுட் க்ரோத் இந்த டெர்மேட்டிஷ் சிஸ்டம்லேருந்து எல்லா ஆர்கனுக்கும் காமன் இல்லையா. ஒரு ரூட்டோடைய எபிடமல் அவுட் க்ரோத்தாக ரூட் ஆஸ் இருக்கும் இல்லையா. ரூட் ஆஸ் இருக்குது அப்படின்னா அதோடய ரோல் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஒரு சாயிலில் இருக்கிற வாட்டர் அண்ட் மினரலை அப்சர்வ் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணுறது எபிடமல் அவுட் க்ரோத் ஆஃப் ரூட்டோடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். இதே ஒரு சீட் மேலே இருக்குது இல்லை ஒரு ஃப்ரூட் மேலே இந்த எபிடமல் அவுட் க்ரோத் இருக்குது அப்படின்னா அந்த சீட் டிஸ்போசலுக்கோ இல்லை ஃப்ரூட் டிஸ்போசலையோ அது ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இஸ் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் என்பது ஓட்டமோ ஸ்கின்னி லேயராக இருக்கும். எபிடமல் ஸ்டொமேட்டா கியூட்டிகல் எபிடமல் அவுட் க்ரோத் அஸ் வெல் அஸ் ஓல்டர் ஸ்டெம் அண்ட் ரூட்டாக இருக்கும்போது பெரிடம் இது எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் எபிடமல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடமஸோடைய ரோல் ப்ரொடெக்ஷன் ப்ளே பண்ணுறது, ஸ்டொமேட்டோட ரோல் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வேப்பரைஸ்டு ஃபார்மில் லாஸ் பண்ணுறது, கியூட்டிகளோடைய ரோல் நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகிடுச்சுன்னா பிளான்ட் வில்ட் ஆகிடும் இல்லையா. பிளான்ட் வில்ட் ஆக விடாமல் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது கியூட்டிகளுடைய ரோலாக இருக்கும். ஸ்டொமேட்டோட ரோல் அப்சர்வ் பண்ணதில் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டரை வேப்பரைஸ் ஃபார்மில் லாஸ் பண்ணுறது ஸ்டொமேட்டோட ரோல். ஸ்டொமேட்டா எக்கச்சக்கமாக வாட்டரை லாஸ் பண்ண விடாமல் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகாமல் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை மட்டும் லாஸ் பண்ண விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறத ரோலை ப்ளே பண்ணுறது கியூட்டிகளுடைய ரோலாக இருக்கும். கியூட்டிகல் என்பது ஒரு வேக்சி சப்ஸ்டான்சஸாக இருக்கும். எபிடமல் அவுட் க்ரோத் என்பது எஸ் எபிடமஸ் மேலே இருக்கிற ஒரு அவுட் க்ரோத், ஒரு ஹேர் லைக் அவுட் க்ரோத், ஒரு கிளான்லர் ஸ்ட்ரக்சர் ஸ்பைனஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் தான் எபிடமல் அவுட் க்ரோத் தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பைனஸ் அண்ட் நேச்சரில் இருக்குது அப்படின்னா வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது அதோடைய ரோல், அஸ் வெல் அஸ் கிரேசிங் அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இந்த எபிடமல் அவுட் க்ரோத்தோடைய ரோல். இது சீட் மேனியோ இல்லை ஃப்ரூட் மேனியோ இருக்குன்னா இந்த சீட் அண்ட் ஃப்ரூட் டிஸ்போசலை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது எபிடமல் அவுட் க்ரோத்தோடைய ரோல். ஒரு ரூட்டோடைய எபிடமஸில் இருக்கிற எபிடமல் அவுட் க்ரோத்தாக எபிடமல் ஆஸாக ரூட் ஆஸாக இருக்குது அப்படின்னா அதோடைய ரோல் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸாக இருக்கும். இதுலனா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எபிடமல் டிஷ்யூ சிஸ்டமோடைய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். எஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி படிக்கலாம். எஸ் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது அதில் ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஒன்று வந்து ஜைலம், இன்னொன்று ஃப்ளோயம். எஸ் இதோட ரோல் உனக்கு சொல்லவே தவிர சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டே வரும் இல்லையா. இஸ் ஜைலம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். நம்ம இங்கே எபிடமல் அவுட் க்ரோத் ஆஃப் ரூட் ஆஸ் அதோடைய ரோல் என்னென்னு பார்த்தோம். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இல்லையா. ஒரு ரூட் ஏர் அப்சர்வ் பண்ணுற வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஃபர்தராக பிளான்டோடைய ஷூட்டோடைய டிப்பு வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறது யாருடைய ரோல்னா ஜைலம் டிஷ்யூஸோடைய ரோலாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஜலத்துடைய ரோலாக இருக்கும். இஸ் ஜலத்தில் ஒரு ஃபோர் கான்ஸ்டியன்ஸ் இருக்கும் இல்லையா. என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜைலம் பேரன்கைமா அண்ட் ஜைலம் ஃபைபர்ஸ்.
இதெல்லாம் ஜலத்தோடைய கான்ஸ்டியன்ஸாக இருக்கும். அதே போல் ஃப்ளோ இதுவும் ஒரு ஃபோர் கான்ஸ்டியன்ஸ் இருக்கும். ஓகே, என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சிவ் எலமெண்ட், கம்பானியன் செல், ஃப்ளோயம் பார்க்கமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது ஃப்ளோயம் அப்படியே சொல்லுவோம். ஃப்ளோயத்தோட ரோல் என்ன? இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். எப்படி வாட்டரை வந்து ரூட் ஆஸ் தான் அப்சர்வ் பண்ணும். ரூட் ஆஸ் அப்சர்வ் பண்ணுறது ஷூட்டு டிப் வரைக்கும் ஜைலம் கண்டக்ட் பண்ணுதோ, அதே போல் ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபோட்டோ சிந்தட்டிக் செல்ஸோட ரோல், எஸ்பெஷலி லீஃபோட ரோல் இல்லையா. லீஃப் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல் ரூட் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்ல. ரூட் வரைக்கும் டவுன்வர்ட் டைரக்ஷனை மட்டும் கிடையாது, எங் டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்கிற ஆர்கானிக்கும் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா. அந்த ஃபுட் மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ரோலை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு டிஷ்யூ தான் ஃப்ளோயம் டிஷ்யூஸாக இருக்கும். இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவாக இருக்கும். இது ரெண்டும் எந்த டிஷ்யூ சிஸ்டம் கீழே வரும் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் கீழே வரும். கண்டக்ஷன் ரோலை ப்ளே பண்ணுறதுனால கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னும் இந்த டிஷ்யூ சிஸ்டமை டம் பண்ணுவாங்க. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமோடைய காம்பனண்ட்டாக ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். ஜலத்துடைய ரோல் வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃப்ளோயத்தோட ரோல் ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இட்ஸ் ரிமைனிங் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். எஸ், நமக்கு ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஆல் த டிஷ்யூஸ் அதர் தென் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் டெர்ம்ட் அஸ் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஆல் த டிஷ்யூஸ் அதர் தென் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர் வரும்போது வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல இருக்கிற ஜைலம் அண்ட் ஃப்ளோயமும், எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல இருக்கிற எபிடெர்மல் ஸ்டொமேட்டா பெரிடம் இது எல்லாத்தையும் தவிர மற்ற எல்லா டிஷ்யூஸும் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ், நமக்கு ஒரு ஸ்டெம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டெம்ல அவுட்டர்மோஸ்ட் பீல் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பீல் ஆஃப் பண்ணிட்டு சென்ட்ரல் இருக்கிற ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா டிஷ்யூஸ் தான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். இதுல என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா பாரென்கைமா, கோலென்கைமா, ஸ்கிலென்கைமா. ஆல்ரெடி இதெல்லாம் பத்தி நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. நமக்கு டிவைடிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி டிஷ்யூஸ் மெரிஸ்டெமேடிக் அண்ட் பெர்மனன்ட் ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஒரு டிஷ்யூ, ஒரு மெரிஸ்டெமாட்டிக் டிஷ்யூ டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் டிஷ்யூ எதுனா இந்த பாரென்கைமாவாக இருக்கும். பாரென்கைமா அதோட ஸ்ட்ரக்சரில் சில சேஞ்சஸாக அக்யூர் பண்ணி அது ஃபர்தராக நிறைய டைப் ஆஃப் பாரென்கைமாவாக ஃபார்ம் ஆகும். அதில் ஒரு டைப் குளோரென்கைமா அப்படின்னு சொல்லுவோம். குளோரென்கைமா அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு பாரென்கைமாட்டஸ் டிஷ்யூஸில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, குளோரோபிளாஸ்ட் அபண்டண்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் குளோரென்கைமா. ஒரு பாரென்கைமா குளோரென்கைமாவாக மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன் எஸ் குளோரோஃபில் அபண்டண்டாக இருக்குது அப்படின்னாவே ஃபோட்டோசிந்தசிஸ் ரோல் அது ப்ளே பண்ணும். சில கேசஸில் பாரென்கைமா டிஷ்யூஸில் குளோரோபிளாஸ்டிக் பதில் லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் லியூகோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ஸ்டோரேஜ் ரோலை ப்ளே பண்ணும். ஏன் ஸ்டோரேஜ் ரோலில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இல்லை, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை அது ப்ளே பண்ண முடியாது. ஃபோட்டோசிந்தசிஸ் ரோல் ப்ளே ஆகுது அப்படின்னா எந்த வேல்யூஸ் செய்யாமல் அது வெறுமனே இருக்காது இல்லையா. அப்போது என்ன ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரோலில் ப்ளே பண்ணும். ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணும். என்ன மாதிரியான ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஃப்ளோயம் தான் ஃபுட் மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இல்லையா. ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளான்ட் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்காது. ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸை அந்த பிளான்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஃபர்தராக ஒரு ட்ராட் கண்டிஷன் வருது அப்படின்னா அந்த ட்ராட் கண்டிஷன் அப்போ அதுக்கு தேவையான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான ஃபுட்டை அது அப்போ வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக கேட்டபலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அந்த பர்பஸ்க்காக எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுற பாரென்கைமா டிஷ்யூவை ஸ்டோரேஜ் பாரென்கைமா அப்படி சொல்லுவோம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை ப்ளே பண்ணுறது, ஸ்டோரேஜ் ரோலை ப்ளே பண்ணுறது ரெண்டுமே கிரவுண்ட் டிஷ்யூ இல்லைன்னா ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸோடைய ரோலாக இருக்கும். ஸ்பெஷலி பாரென்கைமாடஸ் டிஷ்யூஸோடைய ரோலாக இருக்கும். செகண்ட் ஒன் கோலென்கைமா. கோலென்கைமான்னு வரும்போது உனக்கு ரீஜெனரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. டுடு மீன்ஸ் ஃபார் ரீஜெனரேஷன். இந்த வேர்ல்டே உனக்கு நல்லா தெரியும். ரீனா அகெயின், ஜெனரேஷன் ஆஃப் ஃபார்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க வந்து லிசார்டோட டெயில் பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு பல்லி அதோடைய அக்கேஷனலா அதோடைய வால் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அதோடைய வால் வந்து சிந்தசிஸ் ஆகும், ரீஜெனரேட் ஆகும். சிந்தசிஸ்ன்றதை விட ரீஜெனரேட் அதுதான் ஆக்டான ஒரு டேர்ம் ஆகும் இல்லையா. ரீஜெனரேஷன் என்னது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஜெனரேட்டட் ஆர்கானிசம் அகெய்ன் அதோட ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் ரீஜெனரேஷன். இட் மே பி எனி பார்ட் ஆஃப் ஆர்கானிசமாக இருக்கலாம் இல்லை என்டையர் ஆர்கானிசமாக இருக்கலாம், அதுதான் ரீஜெனரேஷன். இந்த ரீஜெனரேஷன் ரோலை ப்ளே பண்ணக்கூடிய டிஷ்யூவாக எது இருக்கும் அப்படின்னா கோலன் கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்கும். இஸ் கோலன் கைமான்றது ஒரு டைப் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. இப்போ இந்த லிவிங் டிஷ்யூவை நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் அப்போ ஒரு டிஷ்யூவை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகும், ரீஜெனரேட் ஆகும். அந்த ரீஜெனரேஷன் ரோலை ப்ளே பண்ணக்கூடிய டிஷ்யூவாக எது இருக்குன்னா கொலன்கைமா இருக்கும். இந்த கொலன்கைமான்றது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் கீழே வரக்கூடிய ஒரு காம்போனண்ட்டாக ஆக்ட் ஆகும். இஸ் ரீஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஸ்கிலன்கைமா, ஸ்கிலன்கைமா நமக்கு இது ரெண்டுமே லிவிங் டிஷ்யூஸாக இருக்கும். ஸ்கிலன்கைமான்றது டெட் டிஷ்யூவாக இருக்கும். இந்த டெட் டிஷ்யூ சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடெக்ஷன் ரெண்டு ரோலையும் ப்ளே பண்ணும். சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டில் லீஃப் ஃப்ளாஸ்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா காற்று அடிக்குது அப்படின்னா அது எல்லாமே காற்றுல அசையும் இல்லையா, ஆடும். ஆனால் கீழே உதிர்ந்து விழாது, ஓரளவுக்கு அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். ரொம்ப சூறாவளி காற்று அடிக்கிறது, புயல் காற்று அடிக்கிறது அப்படின்னா அப்போ பிச்சுட்டு போயிடும். மற்றபடி நார்மலாக இருக்கிற அந்த விண்டுக்கு எக்ஸ்போஷராக இருக்கிற இந்த லீஃப் ஃப்ளார் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனை அந்த பிளான்ட்டோட வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற ரோலை சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸாக எது இருக்குன்னா இந்த ஸ்கிலின் கைமா இருக்கும். எஸ்பெஷலி பிடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய லீஃபோடைய ஸ்டாக்லேயும் பெடிசல் சொல்லக்கூடிய ஃப்ளாரோடைய ஸ்டாக்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிலின் கைமாட்டஸ் டிஷ்யூ அந்த ஆர்கனை இந்த பிளான்ட் பாடியோட விட்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் டிஷ்யூஸாக இந்த ஸ்கிலின் கைமா ஆக்ட் ஆகுது. அஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷனையும் ப்ளே பண்ணும். எஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா விண்டுக்கிட்டே இருந்தோ இல்லை ஒரு அசாடஸ் என்வரான்மெண்டல் கண்டிஷனில் இருந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ரோலில் ப்ளே பண்ணுறது இந்த ஸ்கிரீன் கைமாட்டஸ் டிஷ்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதனை நம்ம 11th ஸ்டாண்டர்ட் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் ரெண்டுத்துமே ஸ்கிரீன் கைமாட்டஸ் டிஷ்யூ ப்ரொவைட் பண்ணும். இந்த பேங்க் கேமா, கொலன் கேமா, ஸ்கிரீன் கேமா இது மூணுமே ஃபண்டமெண்டல் ஆஃப் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் வரக்கூடிய டிஷ்யூஸாக இருக்கும். பேன் கேமான்றது குளோரின் கேமாவாக இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை ப்ளே பண்ணும். ஸ்டோரேஜ் பேன் கேமாவாக ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணும். கோலன் கேமா வரும்போது ரீஜெனரேஷன், எஸ் நமக்கு ஒன்ஸ் ஜெனரேட் ஆன கோலன் கேமா சொல்லக்கூடிய ஒரு பெர்மனன்ட் செல் மெனிஸ்டமேட்டிக்காக ஆக்ட் ஆகி ஒரு ஆர்கனை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஆர்கானிசத்தை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இந்த கோலன் கேமாட்டஸ் டிஷ்யூஸாக இருக்கும். ஸ்கிரீன் கேமா வரும்போது ஒரு பிளான்ட்டை வீட்டுக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது ஸ்கிரீன் கேமாட்டஸ் டிஷ்யூஸோடைய ரோலாக இருக்கும். இந்த பேன் கேமா, கொன் கேமா, ஸ்கிரீன் கேமா இது மூணுமே கிரவுண்ட் டிஷ்யூ ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸோடைய காம்பனண்ட்டாக இருக்கும். எஸ் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? இப்போ பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி என்பது யூனிட் 12 வரக்கூடிய ஒரு சாப்டராக இருக்கும். இப்போ பிளான்ட் அனாட்டமி, அனாட்டமி அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட இன்டர்னல் வியூஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஃபிசியாலஜினா முதலில் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி டீப் பண்ணுது பிளான்ட் ஃபிசியாலஜி. நேவியா கிரீம் ஒரு பிளான்ட்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ணதால் இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி இப்படி சொல்கிறாங்க. இ பிலாங்ஸ் டு இங்கிலாண்ட், நேம் எஸ் இங்கிலீஷ் ஃபிசிஷியன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வரும்போது ஆட்டம்ஸ், மாலிகுல், ஆர்கனஸ், செல், டிஷ்யூ, டிஷ்யூ சிஸ்டம், ஆர்கன், ஆர்கானிசம் இப்படி கிராஜுவலாக டெவலப் ஆனது தான் பிளான்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசமாக இருக்கும். டிஷ்யூ சிஸ்டமை ஷாக்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் 1875 3 கேட்டகரைஸ் பண்ணிப்பாரு. டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஹிஸ் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அஸ் வெல் அஸ் டிஸ்போசல் ஆஃப் சீட். அனிமக்கோரின்னு வரும்போது விண்ட் மூலமாக ஒரு சீட் டிஸ்போஸ் ஆகிறது தான் அனிமக்கோரி இல்லையா.
சீ டிஸ்போசல் ஃப்ரூட் டிஸ்போசல் ரோலை ப்ளே பண்ணுறது எபிடமல் அவுட்க்ரோத்தோடைய ரோலாக இருக்கும் ஸ்டொமேட்டா க்யூட்டிகல் எபிடமஸ் பெரிடம் இது எல்லாத்தோடைய ரோல் என்னன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் வரும்போது கே ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட் ஸ்டோரேஜ் ரீஜெனரேஷன் அஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமோட ரோலாக இருக்கும் கண்டக்டிங் டிஷ்யூஸ் கண்டக்ஷன் ரோலை ப்ளே பண்ணுறது ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணுறது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமோட ரோலாக இருக்கும் ஸோ இதுதான் ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமே எப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ன்றது என்ன நீங்கள் பார்த்துட்டோம் இல்லையா ஏ நம்ம அதில் இருக்கிற ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் எல்லாம் படித்து முடிக்கும் போது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன அதில் என்னென்ன கான்ஸ்டியூன்ஸ் இருந்துச்சு என்னென்ன ரோல் இருந்துச்சுன்றது இந்த ரெண்டு டிஷ்யூ சிஸ்டமை விட நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் இட்ஸ் கிளியரா தேங்க்யூ